அண்மைச்செய்தி வெளியாக இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த தண்டலம் பகுதியில் முட்புதரில் இருந்து நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது வெடித்ததில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள ஒரு முட்புதரில் இருந்து நாட்டு வெடிகுண்டு வெடித்திருக்கிறது. முட்புதர் தூய்மைப் பணியின் போது பாலித்தீன் கவரில் இருந்த பார்சல் திடீரென வெடித்ததில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடியதை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், விரிவான தகவலை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகே. செங்கல்பட்டு அடுத்த திருப்பூர் அருகே உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல வந்து மர்ம பாசல் வந்து வெடித்ததில் வந்து ஒரு பரங்காயம் அடைந்துள்ளார். இதனால் அங்கே வந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த தண்டலம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமாக உள்ள இடத்தில் புதிதாக ஒரு தனியார் நிறுவனம் வந்து வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் சேமிப்பதற்காக மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த சீனு வயசு 20 என்பவர் முட்புதர்கள் மற்றும் மரக்கிளைகளை வெட்டி சேமித்துக் கொண்டிருந்த பொழுது சுவரில் பாசல் போல் ஒன்று இருந்துள்ளது. மரக்கிளை வெட்ட முயற்சித்த போது கத்தி அந்த பாசலில் பட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனே பயங்கர சத்தத்துடன் அந்த பாசல் இருந்து மரம்ப பொருள் வெட்டியுள்ளது. இதனால் படகமடைந்த சீனுவை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து திருப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சண்முகன், விரிவான தகவலுக்கு நன்றி பத்மநாபன்.